தலைவலியா, இருதய படபடப்பா, மூட்டு வலிகளா, உடல் பருமனா, சுகர், பிபி தொந்தரவுகளா, கருப்பை பிரச்சனைகளா, மேலும் அனைத்து நோய்களும் இன்றி ஆனந்தமாக வாழ அற்புதமான அக்குபஞ்ச பயிற்சி வகுப்புகள், ஒரு நாள் பயிற்சி, அடிப்படை பயிற்சி, டிப்ளமோ மற்றும் மாஸ்டர் டிப்ளமோ பயிற்சிகள் சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும். மேலும் இன்று தினமும் காலை 9 மணி முதல் இரவு 8 மணி வரை அக்குபஞ்சர் சிகிச்சைகளும் அளிக்கப்படுகிறது. தொடர்புக்கு கீலர் எம் கோமதி அவர்கள், கேலக்சி ஹெல்த் எஜுகேஷன், நம்பர் 60B1, செகண்ட் மூகாம்பிகை நகர், கணபதி, கோவை. முன்பதிவுக்கு 9788451549 மற்றும் 9698551. வணக்கம். கேலக்சி ஹெல்த் எஜுகேஷனின் சார்பாக கீலர் எம் கோமதி, ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்குவோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தேவிகா வந்திருக்காங்க. அவங்க வந்து நம்மக்கிட்ட படிச்சுட்டு அவங்க உணர்ந்த விஷயங்களை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிட்டு போகிறாங்க. வணக்கம். வணக்கம். சரி, என் பேர் தேவிகா. ஆக்சுவலி நான் இங்கே வந்து ஃபைப்ராய்ட்ஸ் ப்ராப்ளத்துக்காக வந்தேன். ஃபஸ்ட்டு நான் கூகுளில் தான் சர்ச் பண்ணேன். அப்போது இவங்க கேலக்சி ஹெல்த் வீடியோஸ்னு இருந்துச்சு, அதுவும் பார்த்தேன். ஃபஸ்ட்டு என்னோட ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் வந்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க நீங்கள் படிங்க, அவங்களால முடியும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் லெவல் 1 லெவல் 2 ஜாயின் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ண 1 மந்த்துக்கு ஒரு 2-3 கிளாஸஸ்க்கு அப்போவே வந்து எங்களுக்கு நாங்களே செல்ஃபாக ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் ஹஸ்பண்டும் நாங்களும் சேர்ந்து தான் இப்போ படிச்சுட்ருக்கோம். இப்போ நாங்கள் டிப்ளமாவும் ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த 3 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா இவர் பாடி பெயின் எல்லாத்துக்குமே நாங்களே வந்து டச் தெரப்பி இல்லைன்னா நீரில் போட்டு ரெடி பண்ணிக்கிறோம். இவங்க ஆன்லைனு டைரக்ட் கிளாஸ் ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. டைரக்ட் கிளாஸில் இந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸஸும் இருந்துச்சு. இப்போ எனக்கு ஃபைப்ராய்ட்ஸ் ப்ராப்ளம் எதுனாலும் நானே பார்த்துக்குறோம். எங்கள் வீட்டில் என்ன யாருக்கு என்ன ப்ராப்ளம்னாலும் நாங்களே பார்த்துக்குறோம். அதேமாதிரி எங்கள் வீட்டில் சைடில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எங்ககிட்ட வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க, இதுக்கு என்ன பாயிண்ட்டு, அதுக்கு என்ன பாயிண்ட்டு சொல்லுங்கள். அப்புறம் அவங்களும் வந்து பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் தான் கொடுத்தங்காட்டி எனக்குமே வந்து இந்த மேஜிக் நல்லாயிருக்கு, இதை கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா எல்லோரும் வந்து கேட்டுட்டு போட்டுட்டு நல்லாயிருக்கு, இது நல்லாயிருக்குன்னு சொல்லும்போது நம்மளுக்கே வந்து ஓகே இதை கண்டினியூ பண்ணணும், நம்ம விடக்கூடாது, இதை நம்ம கண்டினியூ பண்ணணும், இதை டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ நான் டிப்ளமோ ஜாயின் பண்ணி இப்போ டிப்ளமோ எனக்கு கிளாஸஸ் போயிட்டுருக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா நான் ஹையர் கிளாஸஸ் எடுக்கிறங்காட்டி எனக்கு டைமிங் வந்து மார்னிங்கும் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கும், ஈவினிங்கும் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கும். அந்த டைமில் எனக்கு ஹெல்த்தை என் ஹெல்த்து பார்க்கறக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இப்போ இதை நான் படித்தங்காட்டி பார்த்தீங்கன்னா செல்ஃபாக நானே போட்டுக்கிறக்கும் எனக்கு ஹெல்ப்பாக இருந்துக்கு ஹெல்ப்பாக இருக்குது. ஏன்னா எப்போ வேணால் போட்டுக்கலாம். நான் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப லெக் பெயின் வரும், அப்புறம் இப்போ கண்டக்காலெல்லாம் பிடிக்கும். அப்போ அவங்க அந்த UB57 அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு 2 டேஸ் ஒன்ஸ் இல்லை வீக்லி ஒன்ஸ் தான் போடுவேன். பார்த்திங்கன்னா ஒரு டைம் வீக்லி ஒன்ஸ் ஒரு டைம் தான் போட்டு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. எனக்கு தீபாவளி டைமில் நான் போட்டேன். அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் எனக்கு அந்த பெயின் வரவே இல்லை. 1 டைமுக்கு எனக்கு வந்து 3 மந்த்ஸ் எனக்கு எந்த ப்ராப்ளமுமே இல்லை. ஸோ செல்ஃபாக பண்ணிக்கிறக்கும் என்னோடய ஒர்க் பிஸியில் என்ன பார்த்துக்கிறக்குமே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்க இந்த கிளாஸஸ். சரி, தேங்க்யூ. தேவியை பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு இப்போ அவங்களுக்கு அவங்களே செல்ஃபாக பண்ணிக்கிறாங்க, வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் செல்ஃபாக பார்த்துக்கிறாங்க. அக்குபஞ்சர் கிளாஸஸ் வந்து ரொம்பவே அருமையாக இருக்கும். இது வந்து நம்ம உடம்புலையே பார்த்தீங்கன்னா நம்ம பிறக்கும் போதே நிறைய அக்குப்புள்ளிகளோடு பிறந்திருக்கிறோம். அப்போ அந்த புள்ளிகள் பார்த்தீங்கன்னா கால் வலி சரி பண்ணுற மாதிரி, கெண்டைக்கால் பிடிப்பு அந்த மாதிரியெல்லாம் இருந்தால் கூட சரியாகும். அப்புறம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கை காலையெல்லாம் நீர் வீக்கம் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும், அது எல்லாமே சரியாகும். அவங்க சொன்னாங்க எனக்கு கொஞ்சம் அந்த மாதிரி நீர் வீக்கமெல்லாம் இருந்தது, அதெல்லாம் நான் பாயிண்ட்ஸ் கொடுத்தே சரி பண்ணிட்டேன், ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. படிச்சுட்டு ரொம்பவே அருமையாக வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. நமக்கு வர நோய்களை சரிப்படுத்திட்டோம்னாலே ஒரு பெரிய விஷயந்தான். வலி இல்லாமல் நிம்மதியாக தூங்க முடியும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த அக்குபஞ்சர் கிளாஸஸ் வந்து ரொம்பவே உதவும். ரொம்ப எளிமையாக இருக்கும். இந்த இடத்துல தொட்டால் இந்த வலி சரியாகும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ அந்த பாயிண்ட்டை தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம மசாஜ் பண்ணி விட்டோம் அப்படின்னா அருமையாக வந்து உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் வர அத்தனை நோய்களுக்குமே நம்ம உடம்புல நம்ம பிறக்கும் போதே இந்த அக்குபஞ்சர் புள்ளிகள் இருக்குது. அப்போ அந்த புள்ளி எது எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதும், அதை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும்போது காஸ்மிக் எனர்ஜி ரிசீவ் ஆக ஆரம்பிக்கும். பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து நம்ம உள்ள இருக்கிற ஹார்ட்டு, கிட்னி, லிவர் எல்லாமே எனர்ஜியாக ஆரம்பிக்கும். உள்ளுறுப்புகள் வந்து காஸ்மிக் எனர்ஜியை ரிசீவ் பண்ணி புத்துணர்ச்சியோடு வந்து உள்ளே செயல்பட ஆரம்பிக்கும். அவ்வளோ ஒரு அற்புதமான ட்ரீட்மெண்ட். இதில் சைட் எஃபெக்ட் எதுவுமே வராது. நம்ம வந்து அந்த பாயிண்ட்டை மசாஜ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அந்த உள்ள இருக்கிற ரத்த ஓட்டம் சீராகும், கழிவுகள் இருந்தால் வெளியேறும், நரம்பு மண்டலம் எனர்ஜி ஆகும். அப்போ வந்து உங்களுக்கு உடம்புல வர அத்தனை நோய்களுமே அருமையாக சரியாக ஆரம்பிக்கும். அவ்வளோ ஒரு அற்புதமான மருத்துவம். உங்களுக்கு கிளாஸஸ் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இப்போ வந்து அட்மிஷன் நடந்துட்டுருக்குது, கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம்.
அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி இயற்கை மருத்துவம் சார்ந்த வகுப்புகள், அதாவது யோகா, அக்குபஞ்சர், அப்புறம் வந்து சுஜோக் தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடல் உறுப்புகளோட பிரதிபலிப்பு பகுதிகள் நம்ம உள்ளங்கை புறங்கையிலெல்லாம் இருக்கும், அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். சீடு தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு விதைகளை வந்து அப்ளை பண்ணுறது மூலமாகவும் நிறைய பிரச்சனைகள் சரியாகும். ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படின்னு சொல்லிட்டு பாத அழுத்த மசாஜ், அதாவது நம்ம பாதங்கால்களில் உடல் உறுப்புகளோட பிரதிபலிப்பு பகுதிகள் இருக்கும், அந்த பகுதியை மசாஜ் பண்ணிவிட்டோம்னாலும் நிறைய நோய்கள் சரியாகும். இயற்கை மருத்துவத்தில் கடல் மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது, நமக்கு நம்மளே செல்ஃபாக பண்ணிக்கிறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்களே செல்ஃபாக பண்ணி அருமையாக சரி பண்ணிக்க முடியும். பார்த்துட்ருக்கிற வியூவர்ஸ், உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டதுன்னா எங்களோட கிளினிக் காலையில் 6 மணிலேருந்து நைட் 9 மணி வரைக்கும் ரெகுலராக இருக்குது. கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம், இல்லை வகுப்புகளில் கலந்துக்கிறதுனாலும் கலந்துக்கலாம். இந்த வகுப்புகள் ஆன்லைனில் இருக்குது, டைரெக்டாக இருக்குது. கூகுள் மீட் அப்படிங்கிற ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் இந்த வகுப்புகளில் எளிமையாக கலந்துக்க முடியும். இதுக்கு வந்து வயது வரம்பு கிடையாது. உங்கள் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா 8th படிக்கிற குழந்தைகள்லேருந்து எளிமையாக புரிய ஆரம்பிக்கும். நம்ம வாழ்கிற காலம் ஃபுல்லாமே இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நிம்மதியாக நோய்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு அற்புதமான மருத்துவ முறை இந்த அக்குபஞ்சர் மருத்துவம், WHO அங்கீகரித்த மருத்துவம். இவ்வளோ ஒரு அற்புதமான மருத்துவத்தை நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு நோய்கள் இல்லாமல் இருக்கலாம். பார்த்துட்ருக்குற வியூவர்ஸ், உங்களுக்கு வந்து இந்த எடிமா அப்படிங்கிற நீர் வீக்கமெல்லாம் இருந்ததுன்னா அதை வந்து சரிப்படுத்துகிற பாயிண்ட்ஸ் வந்து நான் இப்போ சொல்லித்தரேன். இந்த பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் ரெகுலராக மசாஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நீர் வீக்கம், அதாவது கைகாலியெல்லாம் நீர் கோர்த்துட்டு வீக்கமாக இருக்குது இல்லைங்களா, அந்த நீர் கோர்வை வந்து சரியாக ஆரம்பிக்கும். அந்த அற்புதமான அக்குபஞ்சர் புள்ளிகளை நம்ம இப்போ பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த நீர் வீக்கத்துக்கு சுரக்காய் உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. சுரக்காய் வந்து நீர் வீக்கத்தை நல்லாவே குறைக்கும். அதே மாதிரி யூரினை வந்து கண்ட்ரோல் பண்ணி வைக்கக்கூடாது. நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி யூரின் கண்ட்ரோல் பண்ணி வைக்க வைக்க இந்த கிட்னியில் வந்து நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். கிட்னி யூரினரி பிளாடரெல்லாம் பாதிக்க ஆரம்பிக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நீர் வீக்கம் வரும். அதனால் எப்போ நம்ம என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த யூரினெல்லாம் வர்ற மாதிரி இருந்தது அப்படின்னா அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி வைக்கக்கூடாது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் சரியாக இல்லை அப்படிங்கிறதுக்காகவெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வைப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் யூரின் போகணும் அப்படிங்கிற எண்ணம் வந்ததுன்னா நம்ம வந்து அதை கரெக்டாக யூரின் போயிடணும். அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி உப்பை வந்து அளவாக போட்டுக்கணும். நிறைய பேர் உப்பை வந்து அதிகமாக சேர்த்துக்குவாங்க, அதுவும் வந்து நமக்கு கிட்னி பிரச்சனைகளை எல்லாம் உண்டு பண்ணும். அதையெல்லாம் குறைச்சிக்குங்க. இயற்கையாக பதப்படுத்தப்பட்ட உணவுகளை வந்து முடிஞ்சளவுக்கு குறைச்சிக்குங்க. அப்போ வந்து நமக்கு இந்த நீர் வீக்கம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே வராது. நீர் வீக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த உட்புற கணுக்கால் மூட்டுன்னு சொல்லிட்டு நம்ம கட்டவரல் நேர் பின்னாடி ஒரு மூட்டு இருக்கும். இந்த மூட்டுக்கு பின்னாடி ஒரு சென்டரில் ஒரு குழி மாதிரி இருக்கும். இது வந்து K3 அப்படிங்கிற ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட் இந்த இடத்துல இருக்குது. இந்த பாயிண்ட்டை மெதுவாக இந்த மாதிரி மசாஜ் பண்ணிக்கோங்க. மசாஜ் பண்ண பண்ணால் அந்த கிட்னி வந்து எனர்ஜியாக ஆரம்பிக்கும், நீர் வீக்கம் வந்து குறையும். 3 நிமிஷம் வரைக்கும் கூட மசாஜ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தோம்னா சுண்டு வரல் நேர் பேக் சைடு பார்த்தீங்கன்னா வெளிப்புற கணுக்கால் மூட்டு இருக்கும். இந்த நீர் வீக்கம் இவங்களுக்கு இங்கெல்லாம் கூட தெரியுது பாருங்கள், இந்த மாதிரி கெட்ட நீர் கோர்த்துருக்கிறது தெரியும். இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா UB60 அந்த பக்கம் பார்த்த மாதிரியே இந்த மூட்டோட நேர் சென்ட்ரல் நேர் பின்னாடி UB60 அப்படிங்கிற பாயிண்ட் இருக்கும். இந்த பாயிண்ட்டையும் இந்த மாதிரி மசாஜ் பண்ணி விடுங்க. ஒரு 3 நிமிஷம் உங்கள் ஆள் கட்டி வரல. இது வந்து நீர் வீக்கத்தை குறைக்கும். அடுத்தது இந்த சுண்டு வரலோட கார்னர் யூ மாதிரி வளையுது இல்லைங்களா, இது கழிவுகளை வெளியேற்றக்கூடிய புள்ளி. இந்த யூபி அப்படிங்கிறது யூரினரி பிளாடரோட பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா கழிவுகளை வெளியே தள்ளும், அதனால் ஏதாவது கெட்ட உப்பு அந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னா இந்த கெட்ட நீர் இதையெல்லாம் வெளியேற்றும். இதையும் இந்த மாதிரி மெதுவாக மசாஜ் பண்ணி விடுங்க. சிறுநீர் பையும் எனர்ஜியாக ஆரம்பிக்கும். சிறுநீரகத்தோடு சேர்த்து சிறுநீர் பையும் எனர்ஜியாக ஆரம்பிக்கும். நம்ம குதிங்கால் நேர் மேலே இப்படியே வந்தோம்னா இந்த முழங்கால் மூட்டு நேர் பின்னாடி இந்த குழியில் தெரிகிறது தான் UB40 அப்படிங்கிற பாயிண்ட்டு. ரெண்டு முழங்கால் நேர் பின்னாடியும் முழங்கால் மூட்டுக்கு பின்னாடி ரெண்டு குழி இருக்கும். இந்த UB40 இந்த மாதிரி மெதுவாக ஒரு 3 நிமிஷம் உங்கள் காட்டி விரலை வச்சு ரெண்டு பக்கமே மசாஜ் பண்ணிக்கோங்க. இடுப்பு வலி இருந்தால் அருமையாக சரியாக ஆரம்பிக்கும். ஒரு 3 நிமிஷம் மசாஜ் பண்ணிகிட்டே இருங்க. முழங்கால் மூட்டு வலியும் சரியாகும், இடுப்பு வலியும் அருமையாக சரியாகும். இந்த எடிமாவை சரி பண்ணுற பாயிண்ட் பார்த்திங்கன்னா நம்ம கட்டவரல் நேர் பேக் சைடில் இப்படியே கை கொண்டு வந்தீங்கன்னா இந்த முழங்கால் கிட்ட இப்படி தொட்டு பார்த்தோம்னாலே ஒரு வலி இருக்கும். அதாவது அதுக்கப்புறம் இந்த மேடு வந்துடும். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு குழி மாதிரி இருக்கும். இங்கே SP9 அப்படிங்கிற ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்குது. இந்த பாயிண்ட் இந்த மாதிரி மசாஜ் பண்ணிங்கன்னா இந்த நீர் வீக்கம் வந்து குறைய ஆரம்பிக்கும்.
ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் மசாஜ் பண்ணலாம் இந்த பாயிண்ட்டை. இந்த மாதிரி நான் சொல்லி தந்த புள்ளிகளை மசாஜ் பண்ண பண்ணால் உங்களுக்கு நீர் வீக்கம், அதாவது எடிமா, குறைய ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி கேலக்ஸி ஹெல்த் வீடியோஸ் அடுத்தடுத்து நிறைய வரும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த வீடியோ போடும்போது காட்டும். தேங்க்யூ.